சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்திக் பிளான் போட்ட மாதிரியே சுந்தரிட்ட இருந்து தமிழையும் அவங்க ஃபேமிலியையும் பிரிச்சிருந்தாரு. சுந்தரி யாரும் இல்லாம தனி மரமா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜப்பா கார்த்திக் சேர்ந்து பொற்கொடி உதவியோட சுந்தரிய கலெக்டர் பதவியில இருந்தும் தூக்கியிருந்தாங்க. இந்த நிலைமையில சுந்தரி சூசைட் பண்ணிக்கலாம்னு போறாங்க. அப்போ அப்பத்தாவும் சுந்தரி அம்மாவும் சேர்ந்து சுந்தரிய காப்பாத்தி அட்வைஸ் பண்றாங்க. சுந்தரி நைட்டு தனியா அவங்க அப்பா போட்டோ முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரிக்கு அவங்க அப்பா குரல் கேக்குது. அவங்க அப்பா சுந்தரிட்ட எந்த ஒரு நிலைமையிலையும் துவண்டு போயிடாத, யாரும் உன் கூட இல்லைனா என்ன, நீ உனக்காக நில்லு, தனியா போராடு, மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பி, இந்த டைம் கலெக்டர் இல்ல அதுக்கும் ஒரு படி மேல போய் ஐபிஎஸ் ஆகுன்னு சொல்றாரு. உன் குடும்பத்தை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த குரல் காணாம போயிருது. சுந்தரி அப்புறம்தான் உட்காந்து யோசிச்சு பாக்குறாங்க. கார்த்திக் பொற்கொடி ராஜப்பா எல்லாரும் அதிகாரத்தை கையில எடுத்துட்டு சுந்தரிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் இருந்திருந்தா இந்த நிலைமையெல்லாம் மாறும்னு நம்புறாங்க. ஏன் அந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியா நம்ம ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க கலெக்டர் ஆகுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு யோசிச்சு பாக்குறாங்க. 12th எக்ஸாம் அப்போ சுந்தரி ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா தான் சுந்தரிய மோட்டிவேட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் கலெக்டர் ஆகினதுக்கு முக்கியமா காரணமா இருந்துச்சு. அந்த வார்த்தைய சுந்தரி மறுபடியும் மனசுக்குள்ள சொல்லிட்டு அவங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கான பயணத்தை தொடங்குறாங்க. அது என்ன வார்த்தைனா, தோல்வியே உனக்கு இல்லை, போராட்டமே உனது இல்லை. சுந்தரி அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு டிஎஸ்பி ஃப்ரீயாக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. அதில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த கேள்வி கேட்டாலும் அவர் கிளியர் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அங்கே சுந்தரி போகிறாங்க. அப்போ அங்கே இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி நிறைய சொல்லித்தராங்க. அங்கேயும் ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. இதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் தரதா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சுந்தரி எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு பிட் எழுதி வச்சுட்டு இருக்கிறத சுந்தரி பார்க்குறாங்க. நம்மளும் பிட் எழுதி கொண்டு போவோம்னு பிட் எழுதி வச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க. பட் சுந்தரி பிட் அடித்து மாட்டிக்கிறாங்க. அப்போ சுந்தரியை டிஎஸ்பி கூப்பிட்டு பேசுகிறாரு. சுந்தரியும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ டிஎஸ்பி, நீ 1000 முறை தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1 முறை கூட ஏமாற்றி ஜெயிக்காதன்னு சொல்கிறாரு. சுந்தரியும் அவர் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நான் சென்னை போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் சென்னை போய் படிக்கிற அளவுக்கு சுந்தரிட்ட காசு இல்லை, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்பத்தா சுந்தரியை கூப்பிட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் நிறைய காசு இருக்குது. அப்பத்தா, இந்த காசு ஃபுல்லாக நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக சேர்த்து வச்சது, இதை வச்சு நீ நல்லா படித்து ஐபிஎஸ் ஆகிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. சுந்தரி அப்பத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சென்னைக்கு பஸ் ஏறி கிளம்புறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சுந்தரி பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்காடுறாங்க. சுந்தரி நல்லா தூங்கியிருந்தாங்க. பஸ் சென்னைக்கு போயிருது. கண்டக்டர் சுந்தரியை எழுப்பி விடுறாரு. சுந்தரி எழுந்து பார்த்தா அவங்க பேகு காணும். அதில் தான் அப்பத்தா அவங்க லைஃப் ஃபுல்லாக சேர்த்து வச்ச காசு இருக்குது. சுந்தரி என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நேரமும் அப்படியே போகுது. சுந்தரிக்கு பசி தாங்க முடியலை. ஒரு கடையில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு காசு இல்லை, நான் போயிட்டு 2 நாளில் திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க. அந்த கடைக்காரர் சுந்தரியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கடையில் இருந்த ஒரு பொண்ணு, நான் அவங்களுக்கும் சேர்த்து பே பண்ணுறேன்னு சொல்லி பே பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பேர் அனு. அப்போ அனுவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது.
அவங்களுக்கும் உடனே போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சுந்தரி, எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா, நான் ஊருக்கு போகணும்னு கேட்குறாங்க. அப்போ அனு சுந்தரிட்ட என்ன விஷயமா சென்னைக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. சுந்தரியும் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அனு, என் கூட வரீங்களா, நான் டெல்லி போகிறேன், அங்கே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் அனு கூட டெல்லி போகிறாங்க. அங்கே போனதும் அனு ரூமுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்டில் சுந்தரிக்கு கொஞ்சம் மெமரிஸ்லாம் லாஸ் ஆயிடுது. சுந்தரி பயப்படுறாங்க. எனக்கு நான் படித்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அழுறாங்க. அனு தான் சுந்தரியை சமாதானப்படுத்தி அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சுந்தரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அனு வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு ஒருத்தங்க ஒரு அட்ரஸ் கொடுத்து இவங்ககிட்ட போங்க, உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் அடுத்த நாள் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தங்க எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே போய் சுந்தரியும் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க பேர் மல்லிகா. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் 3 times எழுதி ஃபெயில் ஆகிட்டேன், பட் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, என்னோட லாஸ்ட் எக்ஸாம் இது, இதில் ஃபெயில் ஆகிட்டால் நான் ஐபிஎஸ் சொல்லவே முடியாது, பட் நான் ஈஸியாக பாஸ் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சுந்தரி எழுந்து, என்கிட்ட காசு அவ்வளவா இல்லை, எனக்கு கோச்சிங் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு மல்லிகா, ஆரம்பத்தில் இங்கே வரும்போது ஒன்றை மாதிரி தான் காசு இல்லாமல் வீட்டு வேலை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் ஒர்க் பண்ணிவிட்டு வர காசை வச்சு படிச்சுட்டு இருந்தேன், நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடினா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் சரின்னு சொல்கிறாங்க. மல்லிகா சுந்தரியை பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் ஜாயின் பண்ணி விடுறாங்க ஒர்க்குக்கு. அனு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. மல்லிகா எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் வருது. மல்லிகா சுந்தரிலாம் ஆர்வமாக போய் ரிசல்ட்டை பார்க்குறாங்க. பார்த்தா மல்லிகா பாஸ் ஆகலை, பட் அனு கோச்சிங் சென்டரில் படித்த ஒருத்தர் பாஸ் ஆகியிருந்தாரு. உடனே அனு சுந்தரிட்ட மல்லிகாலாம் வேஸ்ட்டு, அவங்ககிட்ட நீ படிக்காத, எங்கள் கோச்சிங் சென்டர் வந்துருன்னு கூப்பிடுறாங்க. சுந்தரி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மல்லிகா கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரீஸ்டார்ட்னு ஒரு போர்டை வச்சு ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. மல்லிகா சுந்தரியும் என்ன புதுசாக ஷாப் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ மல்லிகா, நான் நினச்சது இனி நடக்க போகிறது இல்லை, என்னால் இனி ஐபிஎஸ் ஆக முடியாது, பட் அதுக்காகலாம் நான் துவண்டு போக மாட்டேன், நான் இந்த ஷாப்பை ரன் பண்ணிகிட்டே கோச்சிங்கும் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன், உங்களில் ஒருத்தர் பாஸ் ஆகினாலும் அது நான் பாஸ் ஆகின மாதிரின்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் அனு வீட்டில் இருந்து கிளம்பி மல்லிகா கடையில் வேலை பார்த்துட்டு அங்கேயே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சுந்தரி அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க, பாஸ் ஆகிருவோம்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, பட் ஃபெயில் ஆகிருந்தாங்க, சோகமாக இருக்கிறாங்க. அப்போ மல்லிகா வந்து, இதுக்கே இப்படி சோகமாக இருந்தால் எப்படி, இன்னும் நிறைய போராடணும் வான்னு எழுப்பி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அடுத்த எக்ஸாம் வருது, அதில் சுந்தரி பாஸ் ஆகிருந்தாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, பட் அனு ஃபெயில் ஆகிருந்தாங்க. சுந்தரி அனுட்ட, நீ உங்கள் அப்பாட்ட பேசிப்பாருன்னு சொல்கிறாங்க. அனுவும் அதெல்லாம் வேண்டாம் விடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போயிருந்தாங்க. மல்லிகா சுந்தரிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம் நல்லா படிக்கணும், நான் சொல்கிற கோச்சிங் சென்டருக்கு போய் படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சுந்தரியும் அந்த கோச்சிங் சென்டர் போய் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்கார்றாரு, அவர் பேர் வெற்றி. சுந்தரி உள்ளே போகிறாங்க, போயிட்டு வெளியில் வரும்போது சோகமாக வராங்க. வெற்றியும் சுந்தரிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாரு. சுந்தரி இந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி சுந்தரிக்கு சேர்த்து காசு கொடுத்துருந்தாரு. சுந்தரியும் ஹாப்பி ஆகியிருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, வெற்றியும் சுந்தரியும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருந்தாங்க. அப்போ மெயின் எக்ஸாம் வருது. சுந்தரி எக்ஸாம் எழுதிட்டு நான் பாஸ் ஆகிருவேன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க வெற்றிகிட்ட. வெற்றியும் ஹாப்பி ஆகிறாரு. சுந்தரி அப்போ கொஸ்டின் பேப்பரை காமிச்சு டிஃபைன் கம்யூனிகேஷன் ரிலேஷன்
இந்த கொஸ்டின் நான் நல்லா படித்தேன், அதுதான் வந்துருந்துச்சு, ஸோ நான் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி அது டிஃபைன் கம்யூனிகேஷன் ரிலேஷன் இல்லை கம்யூனிட்டி ரிலேஷன்னு சொல்கிறாரு. கொஸ்டினை மாற்றி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொல்கிறாரு. சுந்தரிக்கு கண்ணு ஃபுல்லாக கலங்கிருச்சு, அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மெமரி லாஸ் ஆகினதுல இருந்து என்னால் முன்ன மாதிரி புரிஞ்சிக்க முடியலைன்னு அழுறாங்க. வெற்றி எக்ஸாம் பாஸ் ஆகினதுனால ஃபைனல் இன்டர்வியூக்கு அவங்க ஊருக்கு போகிறேன்னு சுந்தரிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுந்தரியும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் லைப்ரரியில் காசு காணாமல் போயிடுச்சுன்னு சுந்தரியை சந்தேகப்பட்டு கேவலமாக திட்டுறாங்க. சுந்தரி உடனே கோவப்பட்டு, ஏழைனா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நீங்களே ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கீங்க, நான் உங்கள் காசை எடுக்கலை, என் மேலே பழி சுமத்தாதீங்கன்னு, என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்கு எடுத்துக்கோங்கன்னு அவங்க மூஞ்சில் எரிஞ்சிட்டு வேலை வேண்டான்னு கிளம்பிருதாங்க. இப்படியே நாள் போகுது. மல்லிகா கடப்பக்கமே சுந்தரியை காணும். அனுவும் சுந்தரி எங்கே போனாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த மெயின் எக்ஸாம் வருது. சுந்தரி எழுதிட்டு ரிசல்ட்டு கூட பார்க்காம அவங்க இருக்கிற இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. சுந்தரி இருக்கிற இடத்த எப்படியோ மல்லிகா கண்டுபிடிச்சி அங்கே வராங்க. அங்கே பார்த்தா சுந்தரி ஒரு சின்ன இடத்துல ஒரு பல்பு மட்டும் மாட்டிக்கிட்டு மார்னிங் ஃபுல்லாக மாவு அரைச்சி சேல் பண்ணுறாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குறாங்க. இப்படி ஒரு லைஃப் சுந்தரி வாழ்ந்துட்டு இருந்ததை பார்த்து மல்லிகா சுந்தரிட்ட, நீ ஏன் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. சுந்தரியும் சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே அனு வராங்க. சுந்தரியை பார்த்து, நீ ஏன் கூட வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சுந்தரி நான் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ அனு ரிசல்ட் வந்துட்டு நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. சுந்தரியும் நான் பாஸ் ஆகியிருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அனு இல்லை நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அனு, நான் ஃபெயில் ஆகினது கூட எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஃபெயில் ஆகினது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் ஃபெயில் ஆகினது நினச்சி அழுறாங்க. அப்போ மல்லிகா சுந்தரிட்ட, நீ ஏன் கவலைப்படுற, மறுபடியும் ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணு, இனி நீ இங்கே இருக்க வேண்டாம், வா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் மல்லிகா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு ஐபிஎஸ் ட்ரெஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. சுந்தரி, யாருது இந்த ட்ரெஸ்னு மல்லிகாட்ட கேட்குறாங்க. மல்லிகாவும், அது நான் பாஸ் ஆகிடுவேன்னு நம்பிக்கையோட எனக்கு வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு போயிருந்தாங்க. வெற்றிகிட்ட இருந்து கால் வருது சுந்தரிக்கு. வெற்றி இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவங்க சொந்த ஊர்லேயே ஐபிஎஸ் ஆகியிருந்தாரு. சுந்தரியும் கங்க்ராட் சொல்லிட்டு அப்படியே வெற்றிகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. பட் வெற்றி சுந்தரிகிட்ட இப்படிலாம் பேசுகிறதா இருந்தா என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. சுந்தரி நல்லா உட்காந்து படிக்கிறாங்க. மெயின் எக்ஸாமும் வருது. இதுதான் சுந்தரிக்கு லாஸ்ட் எக்ஸாம். இதில் ஃபெயில் ஆகிட்டா சுந்தரினால் ஐபிஎஸ் ஆக முடியாது. எக்ஸாம்க்கு டைம் ஆகிருச்சு. சுந்தரியும் கவலையோடு இருக்கிறாங்க. பட் வெற்றி அப்போது கால் பண்ணுறாரு. சுந்தரிக்கு, சாரி அன்னைக்கு உன்னை புரிஞ்சிக்காமல் பேசிட்டேன், நீ எக்ஸாம் நல்லா பண்ணு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. சுந்தரி அனு எல்லாரும் ரிசல்ட்டுக்கு பார்க்க போகிறாங்க. சுந்தரி பாஸ் ஆகிட்டாங்க, ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அனு எப்பவும் போல் ஃபெயில் ஆகியிருந்தாங்க. சுந்தரி பாஸ் ஆகினதை வெற்றிகிட்ட சொல்லலாம்னு அனுகிட்ட ஃபோன் கேட்குறாங்க. அனு சுந்தரியை திட்டுறாங்க. நான் ஃபெயில் ஆகினது உனக்கு கவலை இல்லை, நீ பாஸ் ஆகினதை உன் ஆள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாகினதுக்கு முக்கியமாக பங்கு எனக்கு இருக்கு, அதெல்லாம் மறந்துடாதன்னு சொல்கிறாங்க. அப்போது சுந்தரி அனு ஃபோனை வாங்கி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, உனக்கு ஐபிஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அனுவும் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அனு அப்பாவும் அனுவை புரிஞ்சிக்கிட்டு, நீ வாமா பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. அனு சுந்தரிகிட்ட சாரி கேட்கலாம்னு பார்க்குறாங்க. சுந்தரி ஒரு கடையில் போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாஸ் ஆகின விஷயத்த சொல்கிறாங்க. சுந்தரி அம்மா ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்பத்தாட்ட குடு பேசணும்னு சொல்கிறாங்க. அப்பத்தா வெளியில் போயிருக்காங்கன்னு சுந்தரி அம்மா சொல்லியிருந்தாங்க.
சுந்தரி வெற்றிக்கு கால் பண்ணி இப்படி பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபைனல் இன்டர்வியூக்கு நீ கூட இருந்தாதான் என்னால் நல்லா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வெற்றியும் எனக்கு இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே சுந்தரி இன்டர்வியூவுக்கு முன்னாடி ஒரு டைம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு ஊருக்கு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சுந்தரி அம்மா சுந்தரியை கூப்பிட்டு எப்படி இருக்கன்னு கேட்குறாங்க. அப்போ சுந்தரி அப்பத்தா எங்கன்னு கேட்குறாங்க. சுந்தரி அம்மா ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ செவரில் அப்பத்தா ஃபோட்டோவில் மாலை போட்டிருக்கிறத பார்த்து சுந்தரி அழுறாங்க. அப்போ சுந்தரி அப்பத்தாக்கு என்னாச்சு, ஏன் என்னை கூப்பிடலன்னு சொல்கிறாங்க. சுந்தரி அம்மா அப்பத்தா தான் சுந்தரிக்கு நான் இறந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவள் கஷ்டப்படுவா, எக்ஸாம் நல்லா எழுத மாட்டா, அவள் இந்த ஊருக்கு வரும்போது ஐபிஎஸ் அதிகாரியாக தான் வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. சுந்தரி அழுகையை தொடச்சிட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க. அப்போ வெற்றி சுந்தரியை பார்க்குறாங்க. சுந்தரிக்கு ஒரே ஹாப்பி. வெற்றி சுந்தரிட்ட நான் உன் கூட இருந்தா எதனாலும் சாதிப்பேன்னு சொன்னலா, நான் இப்போ உன் கூட தான் இருக்கேன், வா இன்டர்வியூக்கு போகலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. இன்டர்வியூ நடக்கிற இடத்துல சுந்தரியை இறக்கி விட்டுட்டு சுந்தரி கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நான் போன அப்புறம்தான் இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தாரு. சுந்தரியும் இன்டர்வியூக்கு உள்ளே போயிருந்தாங்க. உள்ளே போனதும் அவங்க கேட்குற எந்த கேள்விக்கும் சுந்தரியால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியலை. அப்போ சுந்தரி தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ வெற்றி கொடுத்த லெட்டர் கீழே விழுது. அதை எடுத்து சுந்தரி படிக்கிறாங்க. அதில் தோல்வியே உனக்கு இல்லை, போராட்டமே உனது இல்லைன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் சுந்தரி உள்ளே போய் இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டு போயிருந்தாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சுந்தரி மல்லிகா ரிசல்ட் பார்க்க போயிருக்காங்க. சுந்தரி பாஸ் ஆகியிருந்தாங்க. சுந்தரி அங்கே உட்காந்து அழுறாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நினச்சி அப்போ மல்லிகா அவங்களுக்கு எடுத்து வச்சிருந்த ஐபிஎஸ் ட்ரெஸ்ஸை சுந்தரிக்கு கொடுக்குறாங்க. சுந்தரியும் ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு ஊருக்கு போகிறாங்க. போயிட்டு அப்பத்தா ஃபோட்டோ முன்னாடி நின்று அவங்கள கும்பிட்டுட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டிஎஸ்பி ஃப்ரீயாக கோச்சிங் சொல்லி கொடுத்துருப்பார்ல, அவரை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட போய் பத்திரிக்கையை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சார்னு சொல்கிறாங்க. அவரும் நீங்கள் யாருன்னு தெரியலன்னு கேட்குறாரு. அப்போ சுந்தரி நான் தான் சார் பிட் அடித்து மாட்டினல்ல அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க. டிஎஸ்பி உடனே சல்யூட் அடித்து சுந்தரியை பெருமைப்படுத்துகிறாரு. அப்புறம் சுந்தரி கார்த்திக் ராஜப்பா பொற்கொடி எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. சுந்தரி ஃபேமிலியும் சுந்தரியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடையே சேர்ந்துருந்தாங்க.